நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, இல்லை இங்கே மேடையில் என்ன நடந்துட்டு இருக்குது நான் கேட்குறேன். பருப்பே இல்லாமல் மக்கள் தவிச்சிட்டு இருக்கிற படுற பாட்டை எங்கள் நடுவர் பேசுவார்னு பார்த்தா தோழி கிடைச்சாருன்னு டூ இட் பாட்டை பாடிட்டு இருக்கிறாரு. இது அவரை சொல்லி தப்பு இல்லைங்க, தமிழ்நாட்டில் தலைமை தாங்கிற அத்தனை பேருமே இந்த புலப்பில் தான் இருக்குது. விடுமுறை நாட்கள் படுற வேதனை எனக்கு ஒன்றே ஒன்றுங்க, எங்கள் பிரின்ஸிபால் எப்பவுமே லீவு கேட்டால் கொடுக்க மாட்டார், ஆனால் என் கல்யாணத்துக்கு லீவு கேட்டால் படக்குன்னு கொடுத்துட்டாரு. அந்த ஒரு லீவு மட்டும் அவர் கொடுக்காம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லா லீவும் சுகன்னு பேசியிருப்பேன். நான் லீவு நாள் ஆச்சு, நான் துணிக்கடை கூப்பிட்டு போய் நடுவரவர்களே, அப்பா கோயம்புத்தூரில் அந்த கடைவீதியில் நான் படுற பாடு, நான் படுற பாடு இருக்கட்டு, நான் தான் கட்டின பாட்டுக்கு படம்னு துணி எடுத்து போடுறவன் என்னங்க பாவம் செஞ்சா, அவன் படுற பாடு இருக்குதே, அந்த பச்சை சீலை எல்லாம் எடுத்து போடுன்னா, அவன் இருக்கிற ரேக்கில் இருக்கிற பச்சை பூரா எடுத்து போட்டா ஒன்றும் நல்லாள் மாமா, அந்த சிவப்பு போடுன்னா, அந்த சிவப்பு பூரா எடுத்து போட்டால் ஒன்றும் நல்லா இல்லை, என்னடினா அந்த மஞ்சள் எடுத்து போடுங்கண்ணா, மஞ்சளையும் போட்டா கொஞ்சம் டார்க்காக போடுண்ணா, எடுத்து போட்டால் பூரா டார்க்காக இருக்குதுண்ணா, என்னடையும் சொல்கிறேண்ணா கொஞ்சம் லைட்டாக போடுங்கண்ணா, அவன் ரெண்டு லைட்டர் கடையில் போட்டு லைட்டாக இருக்குது எடுத்துக்கோன்ட்டான். இல்லை நான் கேட்குறேன், ஒரு லீவு நாளில் துணி எடுக்க போனால் எங்கேயா மனுஷனுக்கு மகிழ்ச்சி வரும் நான் கேட்குறேன், சுகமாக இருக்குமா நான் கேட்குறேன், இத்தனையும் எடுத்து போட்டு மேட்சிங் எடுக்கோன்ட்டு மேல் மாடிக்கு ஓடுறாளுங்க, ஏடி நேரமாச்சு கடைசி பஸ் போயிரு, சீக்கிரம் மேட்சிங் எடுத்துக்கலாம், நாளை கீழே எடுத்துக்கலாம், வாங்குறேன் கம்மன் இருமாமா, நான் மேட்சிங் தான் போடணுங்கிறேன், ஏனுங்கிற கட்டணம் தான் மேட்சிங் இல்லை, நம்ம ஏதாச்சும் சீலைக்குனாலும் மேட்சிங்காக போட்டுக்கிறேங்கிறான். பாட்டிக்கிட்ட கொண்டு போய் எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த வேதனை பட்டு போய் அந்த பாட்டி எட்டனா கொடுக்கும்போது இருக்கிற சுகம் இருக்குதே, அந்த சுகங்கிறாரு சங்கர். கல்யாணம் ஆகலை, அது வரைக்கும் பாட்டிக்கிட்ட எட்டனா வாங்குற சுகம் பெருசாக தான் இருக்குது, கல்யாணம் பண்ணிப்பாரு, 8000 ரூபாய்க்கு பட்டு சீலை எடுத்து கொடுத்தாலும் கூட எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சுழுகிற பொண்டாட்டி இருந்தானே உனக்கு தெரியும் சுகமாக சுமை இல்லையான்ட்டு. சார் லீவே வேண்டாம் வேண்டான்னு நீங்கள் நினைக்காதீங்க, லீவு போட்டுறாதீங்க தயவு செய்து, எங்கள் பிரின்சிபால்கிட்ட லீவு கேட்டால் கொடுக்க மாட்டார். அவர் சொன்னார், தனபால் நானெல்லாம் லீவு போடுறேன்னா எதுக்குங்க லீவுனாப்பில், சார் பொண்டாட்டி பிள்ளையோட குழந்தை குட்டியோட கொஞ்சம் நாளைக்கு 10 நாளைக்கு லீவு போட்டு சந்தோஷமாக இருக்கிறனர், லீவே கொடுக்க மாட்டார், கடைசியில் லீவு சேங்ஷன் பண்ணார். 10 நாள் லீவ் வாங்கிட்டு சந்தோஷமாக போய் முதல் நாள் படுத்து தூங்குற காலையில் 5 மணிக்கு என் பொண்டாட்டி எனக்கு ஒரு இடி இடிச்சா, அப்படி என்னோடனே அன்னாடு நானே பால் பூத்துக்கு போய் பால் வாங்கிட்டு வரேன், இன்றைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னா, காலை நைட்டா காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சுது போய் பால் பூத்துக்கு வாங்கிட்டு வந்தேன், 7 மணிக்கு சொன்னேன் அன்னாடு மார்க்கெட்டுக்கு போய் போய் போர் அடிக்குதுமாமா, இந்தாங்க பேக்கு நீங்களே போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கோண்ணா, அதையும் வாங்கி கொண்டு வந்து வச்சு காலையில் டிஃபன் சாப்பிட்டு 9 மணிக்கு கொடுக்குறேன், என் புள்ள சொல்லிச்சு அப்பா புஸ்தகத்துக்கெல்லாம் அட்டை போடணும்ப்பா கொஞ்சம் போட்டு கொடுங்கப்பா அப்படின்ச்சு, 10 மணிக்கு அட்டையை போட்ட 11 மணிக்கு என் பொண்டாடி சொன்னால் இந்த வீட்டில் மேலே ஒட்டடை கட்டி 1.5 மாசம் ஆச்சு, கொஞ்சம் அதை கொஞ்சம் அடிச்சு விடுங்கம்மாமா, நீங்கள் தான் கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கிறீங்கோண்ணா, 12 மணிக்கு ஒட்டடை அடித்தேன், 3 மணிக்கு தான் முடிஞ்சுது வேலைன்னு சிவனேனு படுத்தா, மாமா லாண்ட்ரிக்கு சீலை போட்டது 4 நாளாக வாங்காமல் கிடக்குது, சித்தை வாங்கிட்டு வந்துருங்க மாமானா, நான் அப்போ தான் நினச்சேன் ஏன் பிரின்சிபால் லீவே போடாமல் காலேஜுக்கு வந்துட்டு இருக்கிறாருன்னு எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு நான் சிவனேனு படுக்கிறனுங்க, ஞாயிற்றுக்கிழமையான நான் இந்த பட்டிமன்றத்தில் தன்னால் பேசுகிறேன், வாரம் பூரா பேசுகிற கிளாஸில் வகுப்பு எடுக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையான 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் பேச மாட்டேன் மௌன விரதம், அதுவும் கையில் ஒரு திருக்குறள் புஸ்தகம் எடுத்துட்டேன்னா எதுக்கால கடவுளே வந்தாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், புஸ்தகம் உண்டு நான் உண்டு, நான் உண்டு புக் உண்டு தான், என் ஜம்சாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் காய்கறி மார்க்கெட்டுக்கு வாங்க போகிறவன் மாமா வீட்டை பார்த்துங்க நான் காய்கறி மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன், யாராவது வந்தால் ஏதோ ஒன்று சொல்லுங்கோ இப்படியே உம்முன் உட்காந்துறாதீங்கன்னு சொல்லி போட்டு போனான். போகும்போது என்ன நினச்சாலும் தெரியல, பக்கத்தில் மாமியாக கூட அவங்க அம்மா கூட மாப்பிள்ளை தனியாக இருக்கிறாரு, ஒரு 8 பார்த்துக்குமான்ட்டு போயிட்டான், நான் படிச்சுட்டு இருக்கிறேன் வேலைக்காரி 8:30 இருக்குது லேட்டாகி போச்சுன்னு அவசர அவசரமாக ஒடியாரோ, நான் திருக்குறள் படிச்சுட்டு இருக்கிறேன் கண்ணில் பார்த்தா வேலைக்காரி வந்தாப்புல, வந்தவ சமையல் கட்டுக்கு ஓடுனா துவைக்கிற பக்கம் ஓடுனா, சமையல் கட்டுக்கு ஓடுனா துவைக்கிற பக்கம் ஓடுனா, அவன் ஓடி ஆடிட்டு இருந்தான், சோப்பு நுறைய என்னமோ வலிக்குட்டு இந்த பாரத ராஜா படத்தில் ஸ்லோ மோஷன் உழுகிற மாதிரி ஐயோன்னு வேலைக்காரி உழுகும். நான் திருக்குறள் படிச்சுட்டு இருக்கிறேன் மனசு கேட்குங்களா, நம்ம பொண்டாட்டி விழுந்தா என்ன இன்னொருத்தன் பொண்டாட்டி விழுந்தா என்ன, நான் ஓடி போய் அப்படியே தாங்கி பிடிக்கோ, அவன் ஸ்லோ மோஷனில் வந்து என் ஒரு தோளில் சாயம், எங்க மாமியா மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாத்துக்கிறதுக்கு நான் தலவாசப்படியில் வந்து நிற்கும், நான் பேண்ட பேண்ட முழிக்கிறேன், எங்க மாமியை கேட்டது மாப்பிள்ளை இது எத்தனை நாளா நடக்குதுங்கோன்னு. விவகாரம் லீவு நாளில் போனாலும் தொந்தரவு, உட்கார்ந்தாலும் தொந்தரவு, பேசாம இருந்தாலும் தொந்தரவு, இது எப்படிங்க நம்மளுக்கு சுகமாகு நான் கேட்கிறேன்.
இந்த விடுமுறை தினங்களை வெறுக்கிறான் என்று சொன்னால், விடுமுறை நாட்கள் எல்லோருக்கும் சுகம் அளிப்பதில்லை. யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான். எங்கோ படுத்துக்கொண்டு எதை இந்த பொறுப்பையும் சிந்திக்காமல் இருப்பவர்களுக்கு வேண்டுமென்றால் சுகமாக இருக்கலாம். ஆனால் நாடு முழுவதும் நாள்தோறும் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சுகமல்ல, சுமைதான் என்று சொல்லி வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.